ஓம் சாந்தி. 9/11/2015. இந்த முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலையே இந்த உலகம் முழுவதுக்கும் தந்தையுடைய செய்தியை கொடுக்கறது தான். தந்தை வந்துட்டாரு, அவரை இப்படி நினைவு செய்யணும், சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ற செய்தியை கொடுக்கறது தான் உங்களுடைய வேலை. ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களாகிய நம்மளுடைய வேலை. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் என்ன தண்டோரா அடிக்கிறீங்க, மேலும் எந்த விஷயத்தை எல்லோருக்கும் புரிய வைக்கிறீங்க? அதுக்கு பதில் என்னென்னா, இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகி கொண்டிருக்குது, பல தர்மங்கள் இப்ப அழிய வேண்டும் என்று தண்டோரா அடிக்கிறீங்க இல்லையா? மதங்களற்ற உலகம் வரப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மதங்களும் காணாமல் போக போகுது அப்படின்னு தண்டோரா அடிக்கிறீங்க. நீங்க எல்லோரும் கவலையற்று இருங்கள், இது சர்வதேச சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்க புரிய வைக்கிறீங்க. நிச்சயம் சண்டை நடக்கும், அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும் இல்லையா? இப்ப உலகளாவிய சண்டை, மூன்றாம் உலக போர் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க, ஏன்னா இதன் மூலமாக உலகம், இந்த நரகம் அழிஞ்சாதான் இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அந்த தெய்வீக ராஜ்யம் வரணும்னா அவசியம் இந்த உலகம் அழியணும். பழைய உலகம் அழிஞ்சாதான் புது உலகம் வரும், அதனால் சண்டையும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகம். முழு உலகத்திலும் உள்ள ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் தான் படிக்குது. பிரபஞ்சம் என்றால் உலகமாகும். இப்போது முறைப்படி பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை உங்களுடையது ஆகும். அப்போ பாருங்கள், இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும், உலகியல் பல்கலைக்கழகம் கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டின்ற வார்த்தை உங்களுடையது தான். இந்த ஞானத்தை படிக்கிற சென்டரும் கீதா பாடசாலையும் தான் ஒரிஜினல் யூனிவர்சிட்டி. ஏன்னா யூனிவர்சல், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொதுவாக அனைவருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து 80-90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் ஒரே ஞானம் நடத்துறது இறைவன். ஸோ உலகம் ஃபுல்லாக நடத்துகிறார் ஒரே ஞானத்தை. ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இது வந்து அந்த உலகியல் யூனிவர்சிட்டி கிடையாது. அந்த சயின்ஸ் கிராஜுவேஷன், ஹிஸ்ட்ரி கிராஜுவேஷன் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கிடையாது இது. ஏன்னா இது மட்டும்தான் இறை தந்தையுடைய பல்கலைக்கழகம். மற்றபடி அந்த உலகில் கல்வியாகட்டும் அல்லது வேதங்கள் மதங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. இது இறைவனே நடத்துகிற பல்கலைக்கழகம், இது மட்டும்தான் பிரம்மகுமாரி இயக்கங்கள் மட்டும்தான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இங்கேருந்து தான் பாடம் கிடைக்குது. ஸோ மற்றவங்களாம் உடலுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஏன்னா அதனால் கிடைக்கிற பலனை இந்த உடல் தான் அனுபவிக்கும். ஆனால் இங்கே கற்றுக் கொடுக்குறது ஆத்மாவுக்கு, இதோடைய பலனை இதே ஆத்மா பல உடல்களை எடுத்து அனுபவிக்கும். மற்ற யூனிவர்சிட்டியில் படிக்கிற கல்வியுடைய பலன் அடுத்த பிறவிக்கு வராது. இந்த பாடம், இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்துடைய பலன் தான் பிறவி பிறவிகளுக்கும் நம்மோட வருது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது எல்லோருக்கும் போய் சேரணும், செய்தியை கொடுக்கணும் இல்லையா? இந்த செய்தி ரொம்ப ஈஸியானது. அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை, அவரைத்தான் எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அவர் நம்முடைய எல்லையற்ற பிரியதர்ஷன்னும் சொல்லலாம். உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லோரும் அந்த ஒரு பிரியதர்ஷன், அதாவது அல்லா சிவன் பரமபிதான் சொல்கிற அந்த ஒரே ஒரு இறைவனை தான் நினைக்கிறாங்க. அவருடைய குழந்தைங்க நாம அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கருத்துக்களை நன்கு கடைபிடிக்கணும். யார் புத்துணர்வான புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை நன்கு கடைபிடிப்பார்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான். பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள் தான் படிப்பாங்க இல்லையா? இப்போ குழந்தைகளாகிய நீங்கள், நாம் தான் 84 பிறவிகளை எடுக்கிறோம். இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் முழுசாக 84 பிறவி நாம் தான் எடுக்கிறோன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க.
மற்றபடி 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாது. வேதத்தில் சொன்ன மாதிரி உலகில் உள்ள ஆத்மாக்கள் எல்லோருமே இந்த சமயம் அழுக்காக பதிதமாக தான் இருக்கிறாங்க. இந்த துக்க உலகம் சீச்சி உலகமாகும். அவங்கள சுகதாமத்துக்கு அழிச்சிட்டு போறவர் ஒரே ஒரு தந்தை தான், அவருக்கு தான் விடுவிக்க கூடியவர் அப்படின்னு பேர். ஏன் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அழுக்காக இருக்கிறாங்க, பதிதமாக இருக்கிறாங்க அப்படின்னா, காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரம், இதை தான் மாயா ராவணன் சைத்தான் சாத்தான் சொல்கிறது, இதுகிட்ட மாற்றி அழுக்காயிட்டாங்க. இப்போ நம்மளை மீண்டும் தூய்மையாக்கி தூய்மையான சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறவர் ஒரே ஒரு தந்தை தான். மற்றபடி எந்த மதத்தை உருவாக்கின எந்த குருமார்களும் அழைச்சிட்டு போகலை இது வரைக்கும், இல்லையா? வந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. யாருடைய ஞானமும் அழைச்சிட்டு போகுது? இறைவன் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான். அதான் அவர் கூடவே அழைச்சிட்டு போகிறார். அவர் ஞானம் கொடுக்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஞானம் கொடுக்கறது நிறுத்தும் போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அவர் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார், பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவார். அதனால தான் அவர் இந்த துக்க உலகத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவர் அப்படின்னு பேர். நீங்கள் முழு உலகத்துக்கும் அதிபதியாகிறீங்க இல்லையா? உலகம்னா ஹிந்தியில் விஸ்வம். ஸோ விஸ்வ மகாராஜாவாகிறீங்க. இந்த செய்தியை உலகம் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வாங்க. ஒருத்தருக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் இருந்துடக்கூடாது. இறைவன் வந்து ராஜாவாக்குறதுக்கு வந்தார், எனக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சுதான் நான் முயற்சி பண்ணியிருப்பேனேன்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறாரு. அனைவரும் அந்த ஒரே தந்தையை தான் நினைக்கிறாங்க. அவருக்கு தான் வழிகாட்டி லிபரேட்டர், அதாவது விடுவிப்பவர், இரக்க மனம் உடையவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. பல மொழிகள் இருக்குது, அதனால் ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பாஷையில் இதே அர்த்தத்தை சொல்கிறாங்க. அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் ஒருவரே முழு உலகத்துக்கும் டீச்சர் அல்லவா? அப்போ நமக்கு வழி தெரியல, வழி அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் கூப்பிடுது அப்படின்னா உலகத்துக்கே அவர் டீச்சர் ஆயிடுறார் இல்லையா, அந்த இறைவன் சிவபாபா. அப்போ தந்தை தான் அவர், ஆனால் அவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிரியர் குரு என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஸோ கடவுளை தந்தையன்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் அவர் நமக்கு டீச்சராகவும் குருவாகவும் வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அனைவருக்கும் அவர் வழிகாட்டுறார். இந்த எல்லையற்ற வழிகாட்டிய குழந்தைகளாக நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல இல்லையா? எல்லையற்ற வழிகாட்டி, எல்லையற்ற உலகமான பரந்தாமத்துக்கான வழியை சொல்கிறார். ஸோ இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியல. பிராமணர்கள், அதாவது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும்தான் இது தெரியுது. பிராமணர்கள்லாம் பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள், அது இந்த பிரம்மகுமாரிகள் தான். பிராமின் ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆத்மானா என்ன அப்படின்னா, ஆத்மாவை பற்றியும் நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. முக்கியமாக பாரதம் மொத்தத்தில் உலகில் யாருக்குமே ஆத்மானா என்னன்னே தெரியாது. சும்மா சொல்லுவாங்க ஆத்மாவுக்கு வேதனை கொடுக்காது அப்படின்லாம் பைபிளில் இருக்கும், ஆனால் அந்த ஆத்மா என்ன, எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அது பிரம்மகுமாரிகளை தவிர ஒட்டுமொத்த உலகத்திலையுமே, ஏன் பாரதத்திலையுமே கூட யாருக்கும் தெரியாது. உலகத்தில் ஒரு மனிதர் கூட இதை தெரிஞ்சவங்க கிடையாது. புருவ மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை புரிஞ்சிக்கலை. அது என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இறைவன் நடமாடுறாரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ஆத்மா இருக்குது, உயிர் தான் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கல. ஆத்மா அழிவற்றதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒருபோதும் பெருசாகவும் ஆகாது, சின்னதாகவும் ஆகாது. ஆத்மா எப்பயும் ஒரே சைஸ் தான் இருக்கும். உடல் தான் பெருசாகும், பெருசாக வளருதே தவிர ஆத்மா வளராது. உங்களுடைய ஆத்மா இருப்பது மாதிரியே பாபாவும் புள்ளியாக தான் இருக்கிறாரு. பாருங்கள், அப்படியே குழந்தையாக இருக்கும்போது ஆத்மா என்ன செய்திருக்கோ அதே தான் அது தாத்தாவானாலும் இருக்கும், மறுபடியும் இன்னொரு உடம்புக்கு எடுத்து போய் குழந்தைய பிறக்கும்போது அதே தான் இருக்கும். ஆத்மா வளரவே செய்யாது. மற்றபடி ஆத்மா ஒரு சின்ன புள்ளியாக இருக்குது, அதே மாதிரி தான் பாபாவும் இருக்கிறார் இல்லையா? ஆத்மாவின் தந்தையும் ஆத்மா மாதிரி தானே இருப்பார். ஸோ அவரும் ஆத்மாவாக தான் இருக்கிறாரு. அதனால தான் அவர் பரமாத்மா. அவருமே கூட பெரியதாகவோ சின்னதாகவோ ஆகிறது கிடையாது. அவரும் ஆத்மா தான், ஆனால் பரம் ஆத்மா, அதாவது உயர்ந்த ஆத்மா, இங்கிலீஷில் சுப்ரீம் சோல். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க. இங்கே நடிக்கிறதுக்காக வராங்க, மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் போகிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க.
பரம்பிதா பரமாத்மாவை தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போ பாருங்க, உண்மையிலே இந்த உலகத்தில் ஆத்மா உடலை எடுத்து நடிக்க தான் செய்யுது, ஆனால் உண்மையிலே அதோடைய வீடு எது, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பூலோகத்தில் இருக்குது, இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆத்மாக்கள் இருந்த இடம் இதுதான், இதுதான் ஆத்மாவின் உலகம், இங்கே தான் இறைவனும் இருக்கிறார். எல்லா ஒளிப்புள்ளியாக உடலே இல்லாமல் வெறும் ஆத்மா இருக்குது, இந்த இடத்துக்கு பேர் தான் பரந்தாமம். நடிக்கிறதுக்காக தான் இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் வருது, மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் போகிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க, அதுதான் இறைவன் நடி சேர்றது அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் தானாக யாரும் முயற்சி செஞ்செல்லாம் அங்கே போயிட முடியாது. பரம்பிதா பரமாத்மாவை எல்லோரும் நினைக்கிறாங்க, ஏன்னா ஆத்மாக்களை பரமாத்மா தான் முக்திக்கு அனுப்பி வைத்தார். ஏன் கூப்பிட்றாங்க முக்தினா, அந்த ஆத்மா மீண்டும் பரந்தாமத்துக்கு போகிறது வேறு தான் முக்தி. அதாவது இந்த துக்க உலகத்திலிருந்து, இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய உடல்லிருந்து விடுதலை அடைஞ்சு போகிறது முக்தி. ஸோ அதை அவர் தான் கொடுத்து இருந்தார் போன கல்பத்தில், கல்ப கல்பமாக நடந்ததே நடக்கிறதுனால அப்படி கொடுத்தவரை மீண்டும் நினைக்கிறாங்க எல்லா ஆத்மாக்களும். அதனால தான் அவரை நினைக்கிறாங்க. ஆத்மா தான் தமோ பிரதானமாக ஆகுது. ஏன் நினைக்கிறாங்க, இதுவும் தெரியலை. எப்படி குழந்தை அப்பான்னு கூப்பிடுது அவ்வளவுதான், அதுக்கு எதுவும் தெரியாது. நீங்களும் அப்பா அம்மான்னு சொல்லுவீங்களே தவிர, இறைவனை அப்பாவுனியே அம்மாவுனியேன்னு சொல்லுவீங்களே தவிர, மற்றபடி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியலை. இறைவனை பற்றி பாரதத்தில் ஒரே தர்மம் தான் இருந்தது, தேவதை தர்மம். மற்றபடி எந்த மதங்களும் கிடையாது. முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருந்தது, அங்கே வாழ்ந்தவங்க பெரிய தேவதைகள், அவங்க அடுத்த 2500 வருஷம் நரகமாக இந்த பூமி மாறி அவங்க தேக உணர்வுக்கு வந்து துக்கம் வரும்போது தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இந்தியாவின் உண்மையான தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதை தர்மம், அதுதான் தெய்வீக தர்மம்னு சொல்கிறாங்க. பிறகு அதில் மற்றவை நுழைய ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ எவ்வளோ மதங்கள் உருவாயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ சண்டை நடக்குது இல்லையா. எல்லா மதமும் சேர்ந்து ஒன்றா இருக்குன்னா எப்படி இருக்க முடியும், முடியாது. அதனால தான் சண்டை நடக்குது. எங்கெல்லாம் அதிகமாக நுழைஞ்சிருக்கிறாங்களோ அங்கேருந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து வெள்ளக்காரங்க வந்தாங்க, அடிச்சு துரத்துறோம். இஸ்லாமிய நாடு வந்தாங்க, அடிச்சு தான். ஆனால் அடிச்சு துரத்துனாலும் கொஞ்சம் பேர் அப்படியே மாறிடுறாங்க இல்லையா. அதனால் என்ன ஆகிடுது, நிறைய சண்டை. அப்போ அவங்க அதிகமாகும் போதெல்லாம் சண்டை வருது. பாருங்கள், எந்த ஒரு நாட்டிலையுமே கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் அதிகமாக ஆகுதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல சண்டை வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இவங்க புதுசாக நடுவில் வந்து நுழைஞ்சவங்க, அதனால் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடுது. நிறைய சண்டைகள் நடந்துடுச்சு. ஸோ மிகவும் இருளாக, இது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நடக்குது, மிகவும் இருளாகி விட்டது. அனைத்துக்கும் ஒரு அளவு உண்டு அல்லவா, நடிகர்களுக்கும் ஒரு அளவு இருக்குது. பாருங்கள், இந்த சண்டை போடுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஸோ அதுவும் முடிய போகுது. அதே மாதிரி நடிகர்களும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பரந்தாமத்துலேருந்து அங்கே இருக்கிற வரையும் தான் வருவாங்க. அங்கே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ஸோ நடிகர்களுக்கும் ஒரு அளவு இருக்குது. இது முன்பே உருவாக்கப்பட்ட அளவு. இதில் எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறாங்க அதில் கூட குறைய ஆகாது. அப்போ அந்த நடிகர்கள் போன கல்பத்தில் இருந்த நடிகர்களோட இப்போ அதிகமாகவோ குறைவாகவோ ஆகாது, அதே தான் துல்லியமாக நடக்கும். எப்போ எல்லா ஆத்மாக்களும் மேடைக்கு வராங்களோ பிறகு அனைவரும் திரும்ப போகணும். நடிகர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு தான் மக்கள் தொகை மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தலையை பிச்சுக்கிட்டா கூட அது முடியாது. பாருங்கள், மக்கள் தொகையை அது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ட்டு நிறைய மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை அதிகமாக தான் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அது முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் வந்து தான் ஆகணும். நாங்கள் பிகே இவ்வாறு பிறப்பு கட்டுப்பாடு செய்து வருகிறோம், 900,000 பேர் தான் வசிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள், பிறகு மக்கள் தொகை குறைந்து விடுகிறது, நாங்கள் அனைவருக்கும் சத்தியத்தை தெரிவிக்கிறோம் இல்லையா. இப்போ பாபா ஒரு வானில சொல்லியிருக்காரு, உண்மையிலே பிறப்பு கட்டுப்பாடு பாபா தான் சொல்கிறார். ஏன்னா இப்போ காமம் கோபம் பற்று பேரச அகங்காரத்தை ஃபுல்லாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ விட்டுட்டால் நம்ம மூலமாக புது ஜென்மம் உருவாகாது, அதாவது பிறப்பு ஏற்படாது. 900,000 பேர் தான் இன்னும் 25 வருஷத்தில் இந்த பூமியிலே இருக்க போகிறோம், அதாவது அவ்வளோதான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
அப்போதான் மக்கள் தொகை குறையும், அதை இறைவன் தான் பண்ணுவார் இல்லையா. மனிதர்கள் என்னதான் தலைப்பிச்சிட்டாலும் மக்கள் தொகை குறைக்க முடியாது. நாங்கள் எல்லோருக்கும் சத்தியத்தை சொல்கிறோம், ஏன்னா சத்தியம் சொல்கிற இறைவன் கிட்டேருந்து நேரடியாக வரும். நாங்கள் பைபிளை படித்தோ, குரானை படித்தோ, பகவத்கீதையை படித்தோ சொல்லலை. சத்தியமானவருடைய வாயிலிருந்து நேரடியாக இப்போ வந்துட்டு இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த புது உலகத்தை. புதிய மரம் முதல்ல சின்னதாக தானே இருக்கும், அதனால் மக்கள் தொகை ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கேயே நீங்கள் இதை மக்கள் தொகை கட்டுப்படுத்தினா முடியாது, ஏன்னா இப்போ மரம் ஃபுல்லாக வளர்ந்த ஸ்டேஜ், இப்போ முடியாது. ஸோ உலகழிவுக்கு அப்புறம்தான் அது கம்மியாக இருக்கும், ஏன்னா மேலும் தம பிரதானமாக மாறிக்கிட்டே போகுது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. யாரெல்லாம் நடிகர்கள் வர வேண்டி இருக்குதோ இங்கே தான் வந்து உடலை ஏற்பார்கள். இந்த விஷயம் வேறு யாருக்கும் புரியலை, கூர்மையான புத்தி உடையவர்கள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் மனிதர்கள் எடுக்கிற எல்லா வழியும் என்ன பண்ணுது, இன்னும் இன்னும் குழப்பத்தை தான் உண்டாக்குது. சயின்ஸும் ஒன்று கண்டுபிடிக்குது, அதனாலே பெரிய பாதகம் வருது இல்லையா. ஒரு கனிகளை பெருசாக்குற மாரி ஒரு அந்த டேர்ம்ஸே மறந்து போச்சு, அது என்னது மியூட்டு ஜிபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஜெனட்டிக்கலி மியூட்டேட்டட் ஜிஎம் கிராப்ஸ். ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் அதனாலேயே கேன்சர் வருது, அப்படியே உடனே அதை நிறுத்துறதுக்கு போராடுறது இல்லையா. ஃபஸ்ட்டு நாங்கள் பெருமையாக பண்ணோம், சயின்ஸ் இதாகிடுச்சு, என்னடா கடவுள் கடவுள் ஒன்றும் இல்லை பார், சயின்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு ஒரு பக்கம் சொல்கிற அதே கூட்டம் தான், ஆ அந்த கிராப்ஸை வரவிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சயின்ஸை நீங்களே தான் எழுத்துன்னு இருக்கிறீங்க, அப்புறம் என்ன ஒரு பக்கம் சயின்ஸ் சொல்லுதுன்னு நம்புறீங்க இல்லையா. இதுதான் மனிதர்களுடைய அறிவு, அவங்களே என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணி குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், கூர்மையான புத்தி உடையவர்கள் தான் இந்த மனித அறிவு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சிக்கிறாங்க. ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் இருந்த ராஜ்யம் மீண்டும் உருவாகிட்டு இருக்குது, மாறிவிடுவார்கள். இப்போ தான் விதவிதமாக நடிக்கிடுங்க, ஆளுக்கு ஒரு எண்ணம், ஆளுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு குழப்பம் எல்லாம் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வழியும் ஒரே வழி, எப்படி இப்போ இறைவன் கொடுக்குற வழி. இது உங்களுக்கு பழக்கமாகி அடுத்த பிறவியில் எல்லோரும் ஒரே மாதிரி, அதாவது நடிப்பு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இந்த விதண்டாவாதம் அதெல்லாம் இருக்காது, எல்லோருக்கிட்டையும் பணிவு அன்பு அப்படி இருக்கும். சத்தியுகத்தில் இருந்த ராஜ்யம் இப்போ மீண்டும் உருவாகிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க, சத்தியுகத்தில் பிறவி எடுத்துடுவாங்க. இப்போ நீங்கள் தம பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமான வகுப்புக்கு மாறிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. முத முதல்ல சத்தியுகத்தில் தூய்மையாக இருந்தோம், அப்புறம் பிறவி எடுக்க 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 84 பிறவி எடுத்து முடிவில் ரொம்ப கீழான நிலை, விகாரம் சாக்கடையில் மூழ்கி இருக்கிறோம். இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக மாற்றுறதுக்கு இறைவன் வர்றார். இந்த சாக்கடையில் இருக்கிற இந்த கலியுகத்திலேயே இருந்து நம்மளை மாற்றி காட்டுறார், சங்கமயுகமாக பிரித்து சதப்பிரதானமாக மாறிட்டு இருக்கிறீங்க. பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு இப்போ போகிறீங்க. உங்களுடைய படிப்பு இந்த உலகத்துக்கு கிடையாது, இது மாதிரி பல்கலைக்கழகம் வேறு எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு அமர உலகத்துக்காக படிக்க வைக்கிறேன்னு இறை தந்தையே சொல்கிறார். வேறு எந்த யூனிவர்சிட்டியில் எந்த வேதம் படிக்கிறவங்க மதங்களும் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது இப்போதைக்கு கிடையாதுங்க, அங்கே இதுக்கு தான் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. இங்கே தான் இறைன்னு சொல்கிறார். இப்போ கொடுக்குற ஞானம் வந்து உங்களுக்கு அடுத்த 21 பிறவிக்கு அதுக்கான ஞானம், அதுவும் இந்த உலகமே கிடையாது, ஏன்னா இந்த உலகம் அழிப்போது, அழிஞ்சு புது உலகமாக மாறும்போது அதுக்கான ஞானம் அப்படின்னு சொல்கிறது யார், இறைவனே நேரடியாக சொல்கிறார். எந்த தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லலை. இந்த மரண உலகம் அழிய போகுது, சத்தியுகத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல இல்லையா. அவர் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இருந்தார் அது ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அது எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சு, அவங்க என்ன காரியத்தை செஞ்சு அப்படிப்பட்ட பதவியை அடைஞ்சாங்க, இது யாருக்கும் தெரியல. எங்கே நீங்கள் இதை பற்றி சொற்பொழிவு ஆற்றினாலும் அங்கே நிச்சயம் லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை வையுங்க இல்லை, லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை அவசியமாக வைங்க, அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இந்த ஃபோட்டோ வைக்கிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, என்ன தான் பேசுகிறாங்க, ஏன்னா எடுத்தவொடனே அவங்களுடைய புத்தி போட்டு திறக்காது. ஸோ இவ்வளோ உழைப்பு நாம் பண்ணால் தான் அவங்களுக்கு அது திறக்குது, அதனால் அவசியம் இந்த சித்திரத்தை வைங்க. அதில் நிச்சயம் தேதி போன்றவைகள் கூட இருக்கட்டும், எத்தனை வருடத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆட்சி இருந்தது, மீண்டும் எப்போ வரப்போகுது அதுவும் இருக்கணும். கிறிஸ்தவ தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி
புதிய உலகம் ஆரம்பத்திலிருந்து 1250 வருடம் வரை இந்த லக்ஷ்மி நாராயணன் வம்சம், அதாவது தேவதை வம்சத்துடைய ராஜ்யம் என்று குழந்தைகளாகி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தது தான் வரலாறுல இருக்குது. அதேமாரி அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாத வரலாறு இறைவன் சொல்றார், அதை நாங்கள் சொல்றோம். 1250 வருடம் இவங்க இருந்தாங்க, அதாவது இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு, தேவதைகள் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். ஒருத்தர் பின் ஒருத்தராக அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவதை வம்சம் இருந்தபோது மற்ற எதுவுமே இந்த பூமியில் கிடையாது, வேறு எந்த மதமும் கிடையாது. மீண்டும் இப்போ இந்த வம்சம் உருவாகிட்டு இருக்குது. இவங்க வரும்போது மற்றவங்களாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் தேவதைகளின் கால் மண்ணில் படாது அப்படின்னு பக்தியில் சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, கலியுக மண்ணில் அவங்க கால் படாது அப்படின்னு அர்த்தம். இங்கே பிறவி எடுக்க மாட்டாங்க, அவங்க பிறவி எடுக்கும்போது இந்த கலியுகம் இருக்காது, அழிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ மீண்டும் இப்போ இந்த வம்சம் உருவாகிட்டு இருக்குது, மற்ற அனைத்தும் அழிய வேண்டும். போர் அதுக்காக தான் எதிரிலேயே இருக்குது, எந்த நொடி வேணாலும் போர் வெடிக்கும். பாகவதத்தில் இதை பற்றி கதைகள் எழுதப்பட்டிருக்குது. சிறிய வயதில் இந்த கதைகள் போன்றவைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ராஜ்யம் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நிச்சயம் பாபா தான் ராஜயோகத்தை கற்பித்தார். யார் தேர்ச்சி அடைகிறார்களோ அவங்க வெற்றி மாலையில் மணியாக முடியும். வேறு யாரும் இந்த மணியை பற்றி அறியவில்லை. பார்த்தீங்களா, அப்போ ராஜாவாகிறதுக்கு ராஜ்யத்தையே இறைவன் தான் உருவாக்குறாரு. இப்போ ராஜா கலாச்சி கிடையாது. அப்போ அதுதான் ராஜயோகத்தின் மூலமாக ராஜாவாக்குற யோகம். இதுதான் வித்தியாசம். ராஜாக்களுக்கெல்லாம் யோகத்துக்கெல்லாம் ராஜா அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாலும் இது ராஜாவாக்குற யோகம். ஸோ அதை இறைவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதன் மூலமாக தான் ராஜ குடும்பத்தில் அவங்க அடுத்த பிறவி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ராஜயோக கல்வியில் யார் தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாக, அதாவது அங்கே மகாராஜாவாக பிறக்க முடியும். மற்றவங்களாம் பிரஜைகளாக பிறந்துடுவாங்க. இந்த ஞானத்தை கேட்டாலே இது சொர்க்கத்தில் வந்துடுவாங்க, பட் பிரஜையாயிடுவாங்க. இதை வெற்றி பெறலை, அதாவது ஃபுல் ஆத்ம உணர்வுக்கு வரலை, தேக உணர்வில் இருந்தாங்கன்னா பிரஜைகளாயிடுவாங்க. மற்றபடி இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த மணியை பற்றி அறியவில்லை. ஆனால் கையில் உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜபமாலைன்னு உருட்டுறாங்களே, 108 ஜபமாலை, 108 ருத்ராட்ச மாலை, அதே எல்லா மதத்துலையுமே அது உருட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஸோ 108 பேர், 33 கோடி தேவதைகளில் 108 முதல் 108 ரேங்க் எடுக்கிறவங்களுடைய நினைவு அது. அதை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுடையது இல்லற மார்க்கம். அதனால தான் அந்த ருத்ராட்ச மாலையில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு மணி மட்டும் ஒத்தையாக இருக்கும், அதில் தான் ஆரம்பிக்கும், அதில் தான் முடியும். ஸோ அந்த ஒத்த மணி தான் சிவபாபா, அல்லாஹ் சிவன் பரமபிதான் சொல்கிற அந்த ஒரே இறைவன். அவருக்கு தனக்குன்னு உடல் கிடையாது. பிறகு பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. முதல்ல தந்தை வேண்டும், பிறகு ஜோடி. ருத்ராட்ச மணிகள் இருக்குது இல்லையா, நேபாளத்தில் ஒரு மரம் இருக்குது, அங்கிருந்து இந்த ருத்ராட்ச மணிகள் வருகின்றன. அதில் உண்மையானவையும் இருக்கிறது, எவ்வளவு சிறியதோ அவ்வளவு விலை அதிகம். இப்போ நீங்கள் இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை பிஸ்னஸாக இப்போ ஆக்கிட்டாங்க, அந்த மரத்துலேருந்து வர்றதை வச்சு ருத்ராட்ச மாலை ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாலையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அதை உருவாக்குனவங்களுக்கே தெரியாது. இப்போ அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறார் இறைவன். அவர் மூலமாக தான் முதல்ல தந்தை வேண்டும் இல்லையா. ஸோ அந்த 108 உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு காரணமாக இருப்பவர் தந்தை. ஸோ அவரை ஒத்தமணியாக காட்டுறாங்க, மற்றதெல்லாம் ஜோடியாக காட்டுறாங்க. முதல்ல பிரம்மா சரஸ்வதி, இந்த பிரம்மா சரஸ்வதியிலேருந்து தான் லக்ஷ்மி நாராயணன் உருவாகிறாங்க. அப்படின்னு அர்த்தம்னா பிரம்மா ஆத்மாவே நாராயணன் ஆகுது, சரஸ்வதி ஆத்மா வந்து லக்ஷ்மி. இப்போ சங்கமயத்தில் சரஸ்வதி, சத்தியுகத்தில் லக்ஷ்மியாக பிறவி எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. விஷ்ணுவோடைய வெற்றி மாலை மற்றும் ருண்ட மாலை உருவாகிறது, அதாவது ருண்டனா மண்டை ஓடு மாலை உருவாகிறது. அவங்க மாலையை உருட்டி கொண்டே ராம் ராம்னு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள்.
பொருள் எதுவும் தெரிஞ்சிக்காம அந்த மாலை உருட்டுறதுக்கும் ராமுக்கும் என்ன சம்மந்தம்? அதேமாதிரி கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா மேரியே போயிட்ரு இந்த போயிட்ரு அப்படின்ட்டு அவங்க ஒன்று சொல்லிட்டுப்பாங்க, அதுக்கும் அந்த மாலைக்கும் என்ன சம்மந்தம்? அது அவங்களுக்கு தெரியல. முஸ்லீம்கள் அவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கும் அந்த மாலை, அது மாலை யாரை குறிக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. மாலையை உருட்டுகிறார்கள் இங்கேயோ என்னை நினையுங்கள் தான் பாவசலம். நீங்கள் மாலை உருட்ட தேவையில்லை, பட்டை போட தேவையில்லை, சிலுவை சுமந்துக்க தேவையில்லை, சிலுவை அணிஞ்சிக்க தேவையில்லை, தொப்பி போட தேவையில்லை, தொழுக பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாவின் தந்தை பரமாத்மா செம்பன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ இந்த ஒரு நினைவில் அவங்க எல்லாம் அடைய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறீங்க. சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, சொர்க்கத்தை ஆள்கிற உலகத்துக்கே அதிபதியாக ஆகிறீங்க. என்னை நினைங்கள்னு பாபா சொல்கிறாரு, இல்லைன்னா இதுவே தொடர்ந்து உச்சரித்தலாகும். வாயின் மூலம் எதுவும் கூற வேண்டியது கிடையாது, பாடல்கள் கூட ஸ்தூலமாகி விடுகிறதும். இங்கே எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்குது, கண்ணால் பார்க்கக்கூடியது காதால் கேட்கக்கூடியதே கிடையாது. பாபா நினைக்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ பாபா நினைவிலே இதை படித்தா யாருக்கும் தெரியாது பாபா நினைவில் படிக்கிறோமா இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஸ்தூலமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ தொடர்ந்து அவங்க வந்து ராம் 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 ராம்னு சொல்லிட்டு இருக்கிற அதோட உண்மையான அர்த்தம்னா தொடர்ந்து பாபா நினைவில் இருங்கன்னு அர்த்தமே தவிர வாயால் சொல்லுங்கன்னு அர்த்தம் இல்லை. ராம் ராம் சொல்கிறதுனால என்ன ஆகிட்டு போகுது இல்லையா? அப்போ பாபா சொல்கிற மாலை இப்போ நீங்கள் பஜனை பாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே குழந்தைங்க தந்தையை மட்டும் நினைக்கணும், இல்லைன்னா பாட்டு போன்றவைகள் தான் நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பாபா பாட்டு கேட்டுக்கிட்டு யோகாலாம் பண்ண சொல்லலை. ஒரு துக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த பாட்டு ரெடிமேடாக வச்சுக்கோங்க, உங்களை குஷிப்படுத்தோன்றதுக்காக சொன்னார். மற்றபடி நீங்கள் பாட்டே இப்போ கேட்டுக்கிட்டே யோகா பண்ணுற மாதிரி நிறைய பேர் அடிமை ஆகிட்டாங்க. அப்போ என்னன்னா பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர பாபா நினைவுக்கு வர நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டு யோகா பண்ணி பாருங்களா, தலை தான் வலிக்கும். ஸோ உங்கள் சக்தியை உறிஞ்சிடும். ஸோ அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சிடும் பாபா எந்த அர்த்தத்தில் அதை சொன்னார் அப்படின்ட்டு. இங்கே முக்கியமான விஷயமே பாபாவுடைய நினைவு தான். நீங்கள் சத்தத்திலிருந்து விடுபட்டு போகணும். சத்தமே உங்களுக்கு பிடிக்கக்கூடாது, பரந்தாமம் பிடிக்கூடாதுன்னா சத்தம் போடுறவங்க கூட போய் சண்டை போடுங்கன்னு அர்த்தம் இல்லை, உங்களுடைய புத்தி சத்தம் நிறைந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரந்தாமம் செம்பன் நிறமான உலகம், அங்கே தான் முழு அமைதி உலகம். அப்படி ஒரு அமைதி, எண்ணங்கள் கூட அங்கே இருக்காது. ஸோ உண்மையான அமைதி அங்கே தான் அனுபவம் பண்ண முடியுன்றதுனால தான் ஆத்மா அங்கே பிரிஞ்சு போய் பரந்தாமத்தில் போய் பாபாவை நினைவு செய்கிற மாதிரி நம்ம நினைவு செய்கிறோம். சத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு போகணும். பாபாவுடைய டைரக்ஷன் கட்டளை என்னென்னா மண்மனாபவ, அதாவது மனதால் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுது. அவ்வளோதான் இந்த படிப்படைய சாரமே இல்லையா? முக்கியமான விஷயம் அதுதான். பாட்டு பாடுங்கள், கத்தி கதறுங்கள்லாம் பாபா எப்பவுமே சொல்லலைன்ட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம் பாருங்கள். ஆக்சுவலாக பாட்டு கவிதையெல்லாம் பாபா எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லியிருக்கிறார் ஒரு வானிலை. என்னுடைய புகழை நீங்கள் பாட வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் ஞானக்கடல் சுகம் சாந்தியின் கடல்னு உங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியல. அப்படியே அவங்க பேர் வச்சுட்டாங்க, உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியல. அவங்க அமைதி கடல் சாந்தி கடல்னு பேர் வச்சுட்டாங்க இறைவனுக்கு தவிர, அது எந்த அர்த்தத்தில் அவர் ஞானக்கடல், எந்த அர்த்தத்தில் அவர் அமைதி கடல்னு தெரியாது. உங்களை தவிர வேறு யாருக்குமே இது தெரியாது. நான் எப்படி இருக்கிறேன், ஆத்மாக்களாகி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தந்தையே வந்து தன்னுடைய பேரு ரூபத்தை பற்றிய விளக்கத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் நடிப்பதற்கு மிகவும் உழைக்கிறீர்கள், அரைக்கல்பம் பக்தி செஞ்சிருக்கிறீங்க, நான் இப்படி நடிப்பதற்கு வரவில்லை, நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன், நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். இதை தான் புரிஞ்சிக்காமல் கீதையில் இது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அவங்களுக்கு புரியல என்னன்ட்டு. அதில் கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த கீதையில் நடக்கிறதும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ஒருத்தர் கொலை பண்ண போவார், சக்கரத்தை தூக்கிட்டு உடனே அர்ஜுன் ஐயோ உன் மேலே பழி வந்துடக்கூடாது, நானே அவனை கொண்டுறேன் அப்படின்ட்டு வரும். இல்லை இது பழி வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சுகதுக்கத்துலேருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது அப்படியே ஏதோ அது ஐயோ ஏதோ ஒரு ஆழமாக ஏதோ இருக்குது பிள்ளை இருக்குது. இங்கே ஒரிஜினலாக அங்கே தப்பாக புரிஞ்சுட்டாங்களா, கதையில் அப்படி காட்டிட்டாங்க. இதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னென்னா அவர் சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்கிறோம், துக்கம் நரகத்தில் அனுபவிக்கிறோம். இந்த நடிப்புக்கு அவர் வரலன்றது சொல்கிறதுக்கு தான் சுகதுக்கத்திலேருந்து விலகி இருக்கிறன்றதுடைய உண்மையான அர்த்தம். இந்த ஈஸியான அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா இறைவனே ஞானம் கொடுத்தா தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கும் தெரியாது. அதனால் அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க.
சுக துக்கத்திலேருந்து விடுவிக்க வரனே தவிர சுக துக்க நடிப்பு நடிக்க நான் வரல. உங்களை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுத்து சுகத்துக்கு அனுப்புகிற ஞானத்தை கொடுக்கறது தான் நான் வரேன். மற்றபடி இந்த நடிப்பில் மாட்டிக்க நான் வரல. நீங்கள் தான் சுகத்தையும் அனுபவிக்கிறீங்க, துக்கத்தையும் அனுபவிக்கிறீங்க. நான் இந்த ரெண்டு நடிப்பில் இருந்தும் விடுபட்டு தான் இருக்கிறேன். அதை பிறவி எடுக்கிறது கிடையாது. பிறகு சத்தியுகத்தில் நீங்களே சுகத்தை அனுபவிக்கிறீங்க. உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்ததாகும். நான் அரைக்கல்பத்துக்கு அங்கேயே, அதாவது பரந்தாமத்திலேயே வானப்பிரஸ்தத்தில் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் அங்கே அமர்ந்து உங்களின் கூப்பாட்டை கேட்பதில்லை. என்னுடைய நடிப்பு இந்த சமயம்தான். நாடகத்தின் பாகத்தை நான் அறிகிறேன். இப்போது இப்போ எவ்வளோ பெரிய ரகசியம்லாம் சொல்கிறார் பாருங்க. பாபாவை விட உயர்ந்த நடிப்பு நமக்குன்றார். ஏன்னா உலகத்தை ஆள்ற ராஜா ராணியாக இருக்கக்கூடிய நடிப்பு நமக்கு தான் கிடைக்கிறது. தர பாபா வந்து ஆள போகிறது கிடையாது இல்லையா. அப்போ அது எந்த மதத்திலுமே இறைவன் வந்து சொர்க்கத்தை ஆள்வார்னு போடல. இது வரைக்கும் நல்லதாக போச்சு இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு வந்து ஆளுவார், பிதா வர மாட்டார், பிதா வருவார்னு போ. பிதா வருவார், ஆனால் ஆட்சி செய்கிறது வந்து இயேசுவின் கீழ் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இயேசுக்கெல்லாம் ஆட்சி நடக்காது. இருந்தாலுமே கூட மனிதர்களுக்கே ஆட்சி நடக்குது. மனிதர்கள் தான் சொர்க்கத்தை ஆளுவாங்க அப்படின்னாவது அதில் மறைமுகமாவது இருக்குது. பாபா சொல்கிறார், சொர்க்கத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த அரை கல்பம், அதாவது முதல் 2500 வருஷம் நீங்கள் சொர்க்கத்தில் ஆட்சி புரியும் போது நான் பரந்தாமத்திலே ஓய்வாக இருப்பேன். நாம் தான் இங்கே நடிப்போம், அவர் பரந்தாமத்திலே இருப்பார். அதனால தான் அன்பு சிவன்றோம். சொர்க்கன்ற அந்த ஆஸ்தியை நமக்கு கொடுத்துட்டு அவர் அதை அனுபவிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பே வடிவாக இருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்தா அவர் சுகத்தை கூட அனுபவிக்கிறது கிடையாது. நீங்கள் துக்கம் வரும்போது தான் நரகத்தில் பாபாவை பக்தி செஞ்சு கூப்பிடுறீங்க. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. அதுக்காக நான் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நடிப்பு இப்போ தான் சங்கமிகம், கடைசி 100 வருஷம்தான். நாடகத்தின் பாகத்தை நான் தெரிஞ்சிருக்கிறேன். இப்போ நாடகம் முடிய போகுது. நான் போய் பதிதர்களை தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நடிக்கணும். வேறு எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து நடிக்க வராரு. தவிர அவர் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து நான் கூப்பிட்றத உனக்கு கேட்கலையா, கண் இல்லையா, காது இல்லையா, நீ கடவுளே இல்லையா அப்படின்னு எல்லா மதத்துலையும் இறைவனை திட்டியிருக்கிறாங்க. அவர் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. அவர் கொடுத்தார் ஞானம், சுகத்தை அனுபவம் செஞ்சீங்க. ஆனால் இது சுக துக்கத்தின் விளையாட்டுன்றதுனால துக்கத்தையும் அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்குது. துக்கத்தின் உச்சிக்கு போகும்போது இறைவன் வந்து, குழந்தை நீ துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் விகாரன்ற சாக்கடையில் மாட்டி அழுக்காயிட்ட, தூய்மை ஆயிட்ட, விகாரத்தை விட்டு நிர்விகாரி ஆயிட்டேன்னா சுகம் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு ஞானத்தை கொடுக்கறதுக்காக அவருடைய பங்கு எப்போ வருதோ, அவருடைய நடிப்பு இந்த கல்பத்தில் எப்போ வருதோ அப்போ தான், அதாவது கடைசி 100 வருஷத்தில் தான் வராரே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. பரமாத்மா சர்வசக்திவான், நமக்குள்ளேயே இருக்கிறாரு. அனைவருக்குள்ளும் என்னென்ன ஓடுது அப்படின்னா அவருக்கு தெரியும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. இப்படி கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். பாபா சர்வசக்திவான்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னென்னா, நம்மளை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தியை நிரப்புறதுனால தான் சர்வசக்திவானே தவிர, அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கார், நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்குன்னா தலையை தானே பாபா கேட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவார். அதனால் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உடனே சொல்லிடுங்க, அந்த தப்பு மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்காக சக்தியை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். சொன்னால் தான் தெரியும், இல்லை மறைச்சிங்கன்னா தெரியாதுன்னு தான் நேற்று வானி ஞாயிற்றுக்கிழமை வானில் சொல்லியிருந்தார் இல்லையா. நீங்கள் முற்றிலும் அழுக்காக மாறும்பொழுது தான் சரியான நேரத்தில் நான் வர வேண்டியிருக்கிறது. சாதாரண உடலில் தான் நான் வரேன். குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகுது. பாருங்க, அவர் தேவதை உடலில் வரல. அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாவே கடைசி பிறவியில் மிக சாதாரண உடல், அதுவும் வயோதிக உடலில் தான் அவர் பிரவேசம் செய்கிறாரு. வந்து உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன். இந்த ஞானத்தை கொடுத்து பிரம்மா மூலமாக மீண்டும் ஆதிசநாதன தேவி தர்மம் ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறான். சங்கர் மூலமாக பல தர்மங்கள் அழிகிறது. ஐயோ ஐயோவுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும்.
எத்தனை ஐயோ ஏற்பட போகிறது, ஆபத்துக்களில் இறந்து கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், இது வந்து பைபிள்லே இயேசு சொல்வார். அந்த கடைசி நேரம் எப்படி இருக்கும்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிப்பாங்கன்றார் இல்லையா. ஸோ அதான் ஐயோ ஐயோவுக்கு பிறகு, ஆனால் அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க அந்தந்த மதத்துக்காரங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே இறைவன் எடுத்துப்போ, அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது, எல்லோரும் சரீரத்தை விட்டு தான் ஆகணும். ஏன் பிரம்மகுமாரிகளுக்கு அப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னா, அதுக்கு தான் இப்போவே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அந்த நேரம் உடம்பு நினச்சிங்கன்னா உடம்பு விட்டு போக முடியாது, அப்போ தான் அடி உத துக்கம் அடித்து ஓசி விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோரும் போய் தான் ஆகணும் பரந்தாமத்துக்கு, அப்போ தான் ஜென்ம ஜென்மமாக செஞ்ச பாவ கணக்கு எல்லாம் முடிப்போம். ஸோ எத்தனை பேருக்குலாம் துக்கம் கொடுத்துமோ அவங்களாம் துக்கம் கொடுக்க வருவாங்க, காமம் கோபம் பற்று பேரச அகங்காரம் எல்லாத்தினாலையும். அப்பையும் நீங்கள் ஆடாம அசாம பாபா நினைவில் பிரம்மகுமாரிகள் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு அவரை மட்டும் நினைக்கிறதுனால ஆத்மா அங்கே போயிடும், மற்றவங்க நினைக்கிறதுனால தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அர்த்தமே தவிர, மற்றபடி இறைவனும் யாருக்கும் ஸ்பெஷலாக வாக்கு வந்தால் உன்னை மட்டும் நான் கூட்டு போகிறேன்லாம் கூட்டு போகிறது கிடையாது. ஸோ அவர் எல்லோருக்கும் கொடுக்குறாரு இந்த ரகசியத்தை தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதோ, மற்றவங்க கேட்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும், அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்ல. மனிதர்கள் நம்பி வேதத்தையே நம்பிட்டு கட்சியில் ஏமாந்து போயிடுறாங்க, அதுதான் ஞானப்பழம் கிடைக்காம போயிடுறாங்க. ஞானப்பழம் இங்கே கிடைக்குது, படைப்பர் அடையாளம் கண்டுக்கிட்டா, படைப்புகள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க, படைப்புகளான மதங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க, மதங்கள் சாமியார்கள் தேவதைகள் இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க, அதனால ஏமாந்துடுறாங்க. ஐயோ ஐயோ அப்படின்ற சத்தத்துக்கு பிறகு நம்மளுடைய ராஜ்யத்தின் வெற்றி முழக்கம் ஏற்படுது. எத்தனை ஐயோ ஏற்பட போகிறது, ஆபத்துக்களில் இறந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட உலக அழிவுக்கு மிகவும் உதவி செய்கிறது, இல்லை என்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாக துக்கமடைந்து விடுவார்கள். அப்போ அது நல்லதுன்ற இயற்கை சீற்றம் வந்து டக்குன்னு ஒரு வினாடியில் எல்லாரும் அழிச்சிட்டு போயிடுமா, இல்லாட்டினா இயற்கை சீற்றமே இல்லைன்னா அந்த வேதனை அந்த நோயினால் வேதனைப்பட்டு அவங்க இறக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகிறது என்று பாபா கூறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாங்க, சுனாமியில் அத்தனை பேர் போச்சு, சுனாமி நாள் அப்படின்ட்டு நினைவு நாள் கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இறந்தவங்களுக்கு அந்த ஒரு துக்கமே தெரிஞ்சிருக்காது இல்லையா. தூங்கிட்டே இருக்கிறாங்க கடற்கரை ஓரமாக குடிசையில், ஒரே செகண்டில் அது அள்ளிட்டு போயிடுச்சு, அவங்களுக்கே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு கூட. ஸோ மற்றவங்களுக்கு தான் அது பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு, ஆனால் உடம்புன்னு நினச்சதுனால. ஸோ துக்கம் வரக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின் தான் இயற்கை சீற்றங்கள் வேகமாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுது அப்படின்னு பாபா சொல்கிறார். அணுகுண்டுகள் ஒன்றும் இல்லை, இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்து அணுகுண்டு போட்டும் உலகம் அழிவுன்றாரு. பட் ஆனால் அது பண்ணுறதை விட இயற்கை சீற்றங்கள் தான் அதிகமாக அழிக்கின்றார். ஸோ கடைசி நேரத்தை எவ்வளோ துல்லியமாக சொல்கிறார் பாருங்கள். பூகம்பத்தில் பலர் மடிந்து போகிறாங்க, தண்ணீர் ஒன்று ரெண்டு பேருக்கு இரண்டு பேருக்கு ஏற்பட்டால் அனைத்தும் அழிந்தது. நிச்சயம் சமுத்திரம் பொங்கும், பூமியை முழுங்கும், 100 அடி உயரத்திற்கு தண்ணீர் பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இது ஐயோ ஐயோவின் காட்சியாகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும். இன்னும் அவ்வளோ ஹைட்டில் இன்னும் எழும்ப ஆரம்பிக்கல இல்லையா, ஆனால் எழும்புன்றார் பாபா. சுனாமிலாம் ஒரு ட்ரைலர் தான். அப்போ இதுதான் ஐயோ ஐயோவின் காட்சி, இதை பார்க்கறது கூட உங்களுக்கு தைரியம் வேணும், நம்மளால் பார்க்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக அலை வந்தாலே ஓட, சுனாமி அப்போ அது நிறைய யூடியூப்லேயே இருக்குது எடுத்துருக்குறாங்க இல்லையா, அப்போ எப்படி அலறிட்டு ஓடி இருக்கிறாங்க. அப்போ 100 அடி உயரம், ஆனால் அந்த நேரமும் பாபா குழந்தைங்க இருப்பாங்க, அதை பார்த்து இயற்கைக்கே சக்தி கொடுப்பாங்க, அமைதியை கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சக்தியை கொடுத்து இந்த சரீரத்தை விட்டு இவங்களும் போவாங்க, அதே நேரத்தில் அமைதி அப்போ கொடுத்துட்டு போயிட்டு மேலேருந்து மீண்டும் சக்தியை கொடுப்பாங்க. ஏன்னா ஆத்மா தான் அழிவு வெட்டுறது இல்லையா, டக்குன்னு போய் சூக்ஷ்ம உடலில் இருக்கும், சூக்ஷ்ம உடலில் மேலேருந்து மீண்டும் சக்தியை கொடுப்பாங்க. ஸோ அது இந்த ஸ்தூல உடலில் இருந்து பார்க்குறதுக்கும் தைரியம் வேணும், ஏன்னா மற்ற ஆத்மாக்கெல்லாம் துடிக்கும். ஸோ எல்லோருக்கும் நீங்கள் அமைதி கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, சூக்ஷ்ம உடலையும் செய்வீங்க ஸ்தூல உடலையும் செய்வீங்க. ஸோ ரெட்டை சேவை நடக்கும். இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கறதுக்கு தைரியம் வேண்டும், முயற்சியும் செய்யணும், அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு முயற்சியும் வரணும். அப்போ நீங்கள் ஆத்மா இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல பாபா, நான் பார்த்துக்கிறேன் பாபா, நான் அழிவற்ற ஆத்மா பாபா, அப்படி ஒரு நிச்சய புத்தியோடு முயற்சி செய்யும்போது தான் அது தைரியம் இல்லாதவங்க சரீரம் விட்டுருவாங்க பாபா குழந்தையாக இருந்தால் கூட. ஸோ தைரியத்தோடு அந்த நேரம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மார்க் அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த நேரம் சேவை செய்கிறது தான் பெரிய சேவை இல்லையா. முயற்சியும் செய்யணும்,
பயமற்றும் இருக்கணும். பாபா இருக்கிறார், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அதை அசைக்க முடியாத தைரியமும் இருக்கணும். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். பாபா இருக்கும்போது நமக்கு துக்கம் வராது, இந்த தைரியம் இருக்கணுமே தவிர அகங்காரம் இருந்துடக்கூடாது. இந்த சுத்த அகங்காரம் தான் இருக்கணும். மாயா என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் இருக்கணுமே தவிர, மனிதர்கள் எல்லாரையும் கூட நான் பெரியவன், எங்களுக்கு சிவனே கச்சிட்டார், அந்த மாதிரி அகங்காரம், மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய அகங்காரம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராக இருங்க. நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு எதுக்கு அகங்காரம் இல்லையா? இந்த உடலை விட்டு அது வேற உடல் எடுக்க போகுது. ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க மிகவும் இனிமையாக இருக்கிறாங்க. நான் நிராகர், விசித்திரமானவன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே சேவை செய்கிறதுக்காக வருகிறேன். என்னுடைய புகழ் எவ்வளவு பாடுறாங்க பாருங்க. ஞானக்கடல், ஓ பாபா, பிறகு பதித உலகத்தில் வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மிகவும் நன்றாக என்னை கூப்பிடுறீங்க, சொர்க்கத்துக்கு வந்து சுகத்தை பாருங்கள் அப்படின்னு சொர்க்கத்தில் நீங்கள் கூப்பிட்றது கிடையாது. நரகத்தில் துக்கமாக இருக்கும்போது தான் வந்து இந்த அழுக்கான உலகத்தில் வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்புறம், நான் ஆத்மான்ற உணர்வு எப்பயுமே இருந்துட்டாலே இனிமையாக தான், அந்த ஆத்மான்ற நினைவு இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள்லாம் இனிமையாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. தேகம் நினைக்கும் போது அகங்காரம் வந்து வார்த்தைகள் மாறி தலைகீழாக வர ஆரம்பிக்குது. இறைவன் எப்பயுமே ஆத்மாவாக தான் இருக்கிறார், அதான் நிராகார், அதாவது சரீரம் இல்லாதவர். ஸோ சரீரம் இல்லாமல் எப்பயும் ஆத்மாவாக விசித்திரமானவன்னா அதுவும் சரீரம் இல்லாதவன் தான் அர்த்தம். அது ஹிந்தி அர்த்தம். விசித்திரம்ன்றது சித்திரம், விசித்திரம் சித்திரம்னா சரீரம், விசித்திரம் அப்படின்னா ஆப்போசிட். ஸோ சரீரம் இல்லாதவன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி இருந்து கூட நான் சேவை செய்கிறதுக்கு வரேன், சரீரத்தையே எடுக்காமல். ஸோ சேவை செய்கிறதுக்காக தான் இந்த சரீரத்தை தற்காலிகமாக எடுக்கிறேன். அப்போ முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் இறைவன் தான் எப்பயுமே இருக்கிறார். அதனால தான் அவரை இந்த அளவுக்கு புகழ் பாடுறீங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் ஃபுல்லாக ஆத்ம உணர்வில் இருந்தால் புகழுக்குரியவர்களாக அந்த அளவுக்கு இனிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். பதித பாவனரே, அதாவது பதிதம்னா அழுக்க, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்காக இருக்கிறவங்களும் தூய்மையாக்குறவரேன்னு அர்த்தம் பதித பாவனைனா. ஸோ பதித பாவனா, நாங்கள் இப்போ பதிதமாகிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்ன்றதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ பதித்த பாவனைனா தூய்மை ஆக்குபவரே, சீதைகள் நாங்கள் தூய்மையை இழந்துட்டோம், தூய்மை ஆக்குங்க அப்படின்னு. சீதைகளின் ராமன்னா ஆத்மாக்கள் தான் இங்கே சீதை. நம்மளை தான் ராவணன், அதாவது இந்த மாய ஐந்து விகாரங்களை கொடுத்து, காமம் கோபம் பற்று பேராச அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரத்தை தேகம்னு உங்களை நம்ப வச்சு கொடுத்து அடிமையாகிட்டான். ஸோ அது அவன்கிட்ட வந்து விடுதலை பண்ணுறதுக்காக தான் இறைவனை கூப்பிடுறோம். அழைப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரேடியாக தமோ பிரதான அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில் வந்து என்னை கூப்பிடுறீங்க. மிகவும் நன்றாக பாரதவாசிகள் தான் என்னை கூப்பிடுறீங்க இல்லையா. மற்றவங்க யாரும் கடவுளை வாங்கன்னு கூப்பிடல, இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. இயேசு வருவார்னு நினச்சாங்க, இயேசு கடவுள் கிடையாது. இயேசு வருவார், எப்போ வருவார், இன்னும் 3000 வருஷம் கழிச்சு தான் வருவார், அவருடைய டைமுக்கு தான் அவர் வருவார். ஸோ எங்கேயுமே வந்து கடவுள் வாங்க, கடவுள் வருவாருன்னு கூட முஸ்லீம் மதத்தில் இல்லவே இல்லைன்றாங்க குரானில். அப்போ அவங்களும் கூப்பிடுறது கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் இப்படி கூப்பிடுறீங்க. நாடகத்தில் ரகசியமே இப்படி தான் இருக்குது. என்ன எப்படி இருக்குது, இந்த அழுக்கான உலகத்தில் தான் என்னை கூப்பிடுறீங்க. அப்போ பாரதவாசிகள் தான் கூப்பிட்றீங்கன்னா அப்போ அவர் பாரதத்தில் தானே வருவார். அப்போ நிறைய பேர் முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்க, அவர் ஏன் இங்கே அந்த ஞானம் புரிஞ்சவொடனே அவங்களுக்கு முதல் கேள்வி என்னென்னா, அது எப்படி இந்தியாவுக்கு மட்டும் வருவார் அப்படின்னு தோணும். இதை அங்கேயே கேட்டிருக்கலாம்ல, அது ஏன் நபி உடம்புல மட்டும் இறைவன் ஞானத்தை கொடுக்கணும், இயேசு உடம்புல, அப்போலாம் கேட்கல. ஆனால் இப்போ இந்த ஒரிஜினல் ஞானம் வரும்போது தான் இந்த ஞான உதயமே வருது, ஏன் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவில் தான் கூப்பிட்றாங்க, அங்கே தான் இறைவன் வராரு. நாடகத்துடைய ரகசியமே இப்படி தான் இருக்குது. என்னுடைய பல பிறவிகளுடைய கடைசி பிறவி இது அப்படின்னு பிரம்ம பாபாவுக்கு ஒன்றும் தெரியாது, சிவபாபா சொல்லி தான் தெரியும். நீ தான் முதல் பிறவியில் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்த பிறவி எடுத்து 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 84வது பிறவி, அதாவது இறுதி பிறவியில் பிரம்மாவாக ஆகியிருக்கிற அப்படின்னு சிவபாபா தான் பிரம்ம பாபாவுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா பிரவேசமானதும் இதை சொல்கிறாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்துடைய ரகசியத்தையும் இப்போ புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. பிரம்மாவைத்தான் மனைவியாக்க வேண்டும், இவர் என்னுடைய மனைவி என சிவபாபாவே கூறுகிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவர் ஆக்கிக் கொள்கிறேன். இவர் உண்மையிலும் உண்மையான
பெரிய அம்மா ஆகி விட்டார். எவ்வளவு பெரிய ரகசியம் பார்த்தீங்களா. பிரம்மா ஆண் தான் ஆக்சுவலா, லேக்ராஜ்னு இவருடைய பேர். சிவன் வர்றதுக்கு முன்னாடி இவருடைய பேர் லேக்ராஜ், சிவன் வந்து தான் பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ இவர் மூலமாக உலகத்தை ஆரம்பிக்கிற ஸ்தாபனை பண்ற பிராமணர்களை படிச்சு. அப்ப ஆத்மா, இறைவன் ஆத்மா இருக்கார், சரீரம் கிடையாது. ஸோ சிவத்தந்தை சரீரம் இல்லாத காரணத்தால் பிரம்மா உடலை தத்தெடுக்கிறதுனால பிரம்மாவை தாயாக்குறார். ஸோ பிரம்மாவை தாயாக்கி குழந்தைகளை தத்தெடுக்கிறார். ஸோ அதனால் மனைவி. ஸோ இது ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. ஆத்மா கணவன், இவருடைய ஆத்மா மனைவி அப்படின்னு வருது. ஸோ இவர் மூலமாக தான் உங்களை என்னுடையவராக, அதாவது என்னுடைய குழந்தைகளாக, பிரம்மா குமார் குமாரிகளாக தத்தெடுக்கிறார். இப்போ பிரம்மா மூலமாக சிவன் உங்களை தத்தெடுக்கிறாருன்றது அந்த ஞானம் வரணும் தான் பேரே பிரம்மா குமார் குமாரிகள்னு வைக்கிறார் இல்லையா, சிவகுமார் குமாரிகள்னு வைக்கல. இவர் தான் உண்மையிலே பெரிய அம்மா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் அல்லது சில அம்மன் கோயில்களில் பார்த்தா கூட அம்மன் கோபுரத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நாலு முகம் இருக்கும் அம்மனுக்கு, அப்படியே பிரம்மாவே தான், ஆனால் பெண் உடலில் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அம்மன்னாலே சிவனுடைய மனைவி தான், பார்வதி தான். அப்போ பிரம்மாவுடைய தோற்றத்தை காட்டியிருக்காங்கன்னா அவங்க அம்மாவாயிட்டாங்க. ஸோ பெண் உடல் கிடையாது, ஆனால் அம்மாவாக பிரம்மா தான் தாயாக நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மோகினி அவதாரமாக பெருமாள் எடுத்து சிவனோட சேர்ந்து தான் அந்த ஐயப்பனை ஈன்று எடுக்கிறாங்கன்னா அது கதை கொஞ்சம் வக்கரமாக இருக்கும், பட் அப்படியெல்லாம் நடக்கலை. இங்கே என்ன அர்த்தம்னா விஷ்ணுவாக பிறக்க போகிறவர் இந்த பிரம்மா தான். ஸோ இந்த பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நாம் பிறக்கிறோம், தூய்மையாக வாய் மூலமாக இந்த பிறக்கிறோம். அப்படின்னா அந்த வாய் மூலமாக பிரம்மா வாய் மூலமாக சிவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு என்னுடைய தந்தைன்னு அடையாளம் கண்டுக்கிட்டு அவருக்கு குழந்தையாக ஆகிறோம். அதனால் இவர் தத்தெடுக்கப்பட்ட அம்மாவாக இருக்கிறார், தாய் தந்தை என்று இவரை நீங்கள் சொல்லலாம். அப்போ பிரம்ம பாபானும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா பிரம்ம மூலமாக. ஸோ அப்பானும் சொல்லலாம் அம்மானும் சொல்லலாம் இவரை நீங்கள். சிவபாபாவை தந்தைன்னு மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்போ தாயின்னு இவங்களை சொல்லலாம், ஏன்னா தாய் தாயாக்கி இறைவன் நம்மளை தத்தெடுக்கிறார். பிரம்ம பாபா, அப்போ பிரம்மா அப்பாவாயிட்டாருன்னா சிவன் நமக்கு தாத்தா விடுவார். ஸோ தாத்தாவுடைய சொத்து தான் பேரனுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த அர்த்தத்தில் அவர் தாத்தா. ஸோ ஜென்ரலாக சொன்னால் சிவனை தந்தைன்னு சொல்கிறோம். இவர் பிரம்மா பாபா, அம்மா குப்தமாக இருக்கிறார். ஸோ பிரம்ம பாபான்னு சொன்னாலும் இவர் அம்மாவாகவும் இருக்கிறார் மறைமுகமாக. பிரம்மா தாயாவார், ஆனால் ஆண் உடலாக இருக்கிறது. இவர் பார்த்து கொள்ள முடியாது, அதனால் பெண் குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார். மாதேஸ்வரி என்று பெயர் வைத்துள்ளார். தலைமையாகிவிட்டார். நாடகத்தின்படி ஒரு சரஸ்வதி தான், மற்றபடி துர்கை காளி என்று பல பெயர்கள் இருக்கின்றது. தாய் தந்தை ஒருவர் தான் இருக்கிறார் அல்லவா. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. இவர் தான் நமக்கு ஒரிஜினலாக அம்மா. இருந்தாலும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ பெண்களை பார்த்துக்கணும், ஒரிஜினலாகவே ஒரு பெண் உடலில் ஒரு தாய் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறேன்னா பெண் குழந்தையை தத்தெடுக்கிறாரு சிவபாபா. இவர் மூலமாக ஒரு சகோதரியை தத்தெடுத்து அவங்களுக்கு தான் மாதேஸ்வரின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க தான் சரஸ்வதி. அவங்க தான் இந்த ஞானத்தில் பிரம்மபாபாவுக்கு ஈக்குவலாக வந்து முழுமையாகி அவங்களும் ஸ்தூல சரீரத்தை விட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாங்க சரஸ்வதி ஒருத்தர் தான், ஆனால் அவங்க பல அவதாரம்ட்டு துர்கை காளி இப்படி பேர் வச்சுட்டாங்க. ஸோ பிரம்மாவும் ஒருத்தர் தான், சரஸ்வதியும் ஒருத்தர் தான், தாய் தந்தை ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை பார்த்தீங்கன்னா சங்கர் பாட்டில் இங்கே பிரம்மா பாட்டு முடிஞ்சிச்சு, இப்போ சங்கர் உடம்புல சிவன் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை புரிஞ்சிக்காதனால பாவம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லலை. ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் இது தினம் தினம் கேட்கும்போது ஒரு வரி கூட மிஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் கொஞ்சம் அவசரமாக இப்போ விளக்கம் சொல்லாமல் அப்படியே படித்தா கூட இது டக்குன்னு உங்களுக்கு புரியாது, மனசில் நிற்காது. ஸோ அதனால் இதை சாதகமாக பயன்படுத்தி சங்கர் பாட்டி நிறைய பாபா குழந்தைங்களை பலியாக்கிடுறாங்க, தவறான பாதையில் இட்டு போயிடுறாங்க. தாய் தந்தை ஒருவர் தான் இருக்கிறார் அல்லவா, நீங்கள் அனைவரும் குழந்தைங்க ஆயிட்டீங்க. பிரம்மாவின் மகள் சரஸ்வதியின் பாடப்பட்டிருக்குது. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா, உங்களுக்கு நிறைய பெயர் இருக்கிறது.
இதுல ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. பிரம்மா சரஸ்வதி லக்ஷ்மி நாராயணன் ஜோடி இருக்குது, ஆனால் சங்கருக்கு ஜோடி கிடையாது. அதனால தான் சிவசங்கர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த சங்கர் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உடம்புல இறைவன் வராரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பிரம்மகுமாரிகள் மூலமாக நியமத்தை அவர் கடைபிடிக்காதனால கோபப்பட்டு இவங்க துரத்துறாங்க. துரத்தின கோபத்தில் அவர் ஒன்று ஆரம்பித்து எனக்குள்ளே கடவுள் வராருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த ஞானம், பிரம்மகுமாரிகள் ஞானம், இந்த வாணியை வந்து ஒரு சிஸ்டர் தெரியாமலே அவருக்கு சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வாணியை பிடிச்சிட்டு தான் இன்றைக்கி அந்த வாணிக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாரு. தவிர புதுசாக அவர் எந்த வாணியும் சொல்லலை. சிவன் என்ன அவர் சொன்னதுக்கே விளக்கம் சொல்லார். இன்னொன்று என்னென்னா, அந்த சப்ளை பண்ண அந்த சிஸ்டரை வந்து அவங்க தான் சங்கமயுக லக்ஷ்மி, நான் சங்கமயுக நாராயணன் புதுசாக ஒரு பிட்டை ஒன்று போட்டார், சங்கமயுகத்திலே நாராயணன் இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ பாருங்க, சங்கருன்றாரு, அப்புறம் சங்கருக்கு ஜோடியை வேறு சொல்கிறாரு. எப்படி ஜோடி இருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த ஞானத்தை தப்பாக புரிஞ்சிட்டனால இஷ்டத்துக்கு அவங்க பட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதின்னு வேதத்தில் பாடியிருக்கிறாங்க. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் ஆயிட்டீங்க இல்லையா, அப்போ சரஸ்வதியும் பிரம்மாவனால தத்தெடுக்கப்பட்ட மகள் தான். உங்களுக்கு நிறைய பெயர் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதை வந்து ஆழமாக எல்லோரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். ஸோ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு இதுக்கு கவனம் கொடுத்து கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் இதை புரிஞ்சிக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்கிறது கிடையாது. படிப்பில் வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா, வாத்தியார் என்ன தான் பக்கம் இருந்தாலும் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது கிடையாது. இந்த ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இதை விஸ்தாரமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இதை விரிவாக ஆழமாக சிந்தனை பண்ணி பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், இது எதுவும் மாறாது. நிறைய கருத்துக்கள் இருக்குது. வக்கீலுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா. எல்லா வக்கீலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய கருத்து பாபா சொல்கிறார். ஆனால் இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே பதவி. ஒரு சில வக்கீல்கள் வந்து 2-3 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் கீஞ்சி போன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படி தான். இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் லக்ஷ்மி நாராயணனும் ஆகலாம், அவங்க வீட்டில் வேலைக்காரனாகவும் ஆகலாம். ஒரே ஞானம்தான், பக்காவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாராயணனாக பிறப்பீங்க, இல்லாட்டினா பிரஜைகளில் பிறந்துடுவீங்க. இது சர்வதேச போர் அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது. இப்போ அனைவரும் கவலையற்று இருங்கள், போர் நிச்சயம் நடக்கும்னு அனைவருக்கும் புரிய வைக்கிறீங்க. புதிய தெய்வீக ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தண்டரா போடுங்க. ஸோ இந்த தெய்வீக ராஜ்யத்துக்காக தான் இப்போ போர் நடக்குது. அந்த போரில் பல தர்மங்கள் அழியும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது அப்படின்னா, நான் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க இல்லையா. அதோட அந்த மதம் இருக்காது, அதுக்காக அடுத்த 2500 வருடத்துக்கு அந்த மதம் இருக்காது, மீண்டும் அடுத்த 2500 வருடம் கழிச்சு அது வரும். ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்கு, பிரஜாபிதா பிரம்மாவிடம் இருந்து இந்த பிரஜைகள் படைக்கப்படுறாங்க. அதுதான் பிரம்மா குமார் குமாரிகள் பிராமணர்கள் அப்படின்ட்டு, அதான் பிரம்மா வாய் வழியாக பிறக்கிற பிராமணர்கள். என்னுடைய முக வம்சாவளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் வாய் வழி வம்ச பிராமணர்கள், அவங்க வயிற்று வழி வம்ச பிராமணர்கள், அவங்க பூஜாரிகள், நீங்களோ இப்போது பூஜைக்குரியவர் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா. பிராமின் ஒரு ஜாதி இருக்குது, அவங்க கர்ப்பத்தின் மூலமாக விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு பிறக்கிறீங்க. ஸோ வாய் வழியாக பிறக்கிறது தான் ஹிந்தியில் வாயினா முக், ஸோ முக் வம்சாவளி அப்படின்னு. ஸோ அதை அப்படியே தமிழாக முக வம்சாவளின்னு போட்டாங்க. அப்போ முகத்தில் இருந்துன்னு அர்த்தம் இல்லை, வாய் வழியாக பிறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மற்றபடி அவங்க தேவதைகளுக்கு பூஜை செய்கிற பூஜாரிகள் அந்த பிராமின் ஜாதி. ஆனால் நீங்கள் அந்த தேவதைகளாகவே ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற பிராமணர்கள். ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா ரெண்டு பேருக்கும். ஆகி நீங்கள் தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க, அவங்க தேவதைக்கு பூஜை பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. நாம் பூஜைக்குரிய தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் மேலே ஒலிக்கிரீடம் இல்லை. உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும் போது இந்த உடலை விட்டுவிடும். இந்த சரீரத்தின் மீது உங்களுக்கு ஒலிகிரீடம் கொடுக்க முடியாது, கொடுத்தா அழகாக இருக்காது. அதனால்தான் தேவதைகள் தலை பின்னாடி தான்
ஒளிவட்டம் காட்டியிருப்பாங்க. இதில் சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்து தெய்வங்கள் தலைப்பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னா அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்றதுடைய நினைவாக. ஸோ இந்த உடம்புக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது பார்க்கவும் நல்லா இருக்காது. இந்த சமயம் நீங்கள் மகிமைக்குரியவராக இருக்கிறீங்க, ஆனால் மகிமை இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் தான் எல்லோரும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற இந்த சேவையை பண்ணுறீங்க. ஸோ மகிமைக்குரியவர்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய நினைவாக தான் அம்மன் கோயிலில் வழிபாடு நடக்குது. இந்த சமயம் யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இல்லை, அதனால் யார் மீதும் இந்த சமயம் ஒளி கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் தான் ஒளி இருக்கிறது. இரண்டு காலை குறைந்தவர்களுக்கு கூட இந்த ஒளியை கொடுக்க முடியாது. நல்லது, எப்படி சூப்பராக முடிச்சுட்டாரு பார்த்தீங்களா. சத்தியுகம் திரேதாயுகம் அது ரெண்டுமே சொர்க்கம் தான். முதல் 1250 வருடம் சத்தியுகம், அடுத்த 1250 வருடம் திரேதாயுகம், ரெண்டுமே சொர்க்கம் தான். ஆனால் சத்தியுகம் தான் முதல்ல வர்றது. ஸோ முழு சொர்க்கம் எல்லா கலைகளும் நிரம்பியிருக்கும், 16 தெய்வீக கலைகளும் அனைத்து தெய்வீக குணங்கள் சக்திகள் எல்லாம் நிரம்பியிருக்கும். அப்போ தான் இந்த ஒளிவட்டம் கொடுக்க முடியுமோட திரேதாயுகத்தில் ரெண்டு கலை குறைஞ்சிடும். தேக உணர்வுக்கு வர மாட்டீங்க, துக்கம் வராது, ஆத்ம உணர்வில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் கலைகள் குறைஞ்சதுனால அங்கே கூட ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது, நல்லதுன்னு சொல்லிட்டார். பாருங்கள் லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மியெல்லாம் எவ்வளோ அலங்காரமாக போட்டிருக்கிறாங்க, ஆனால் சீதைக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரம் இருக்காது. ஏன், ராமரே பார்த்தீங்கன்னா வெற்றி உடலில் தான் இருப்பார் இல்லையா. நாராயணனுக்கு தான் இவ்வளோ அலங்காரம், ராமருக்கு அலங்காரம் இருக்காது. ஸோ அதுதான், ஸோ அந்த அலங்காரமும் கொடுக்கல, ஒலி கிரீடமும் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. நல்லது, சரி பாபா வாணி முடிச்சுட்டாரு, நமக்கு வணக்கம் சொல்கிறாரு. இனிமையிலும் இனிமையாக இதை சொல்லும்போது நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, உங்களை ஒலி உடலில் இருந்துட்டு சூக்ஷ்ம உலகத்தில், சூக்ஷ்ம உடலில் பிரம்மபாபா இருக்கும்போது அவருடைய புருவமத்தில் சிவபாபா பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருக்கிறத மனக்கண்ணால் பார்த்துட்டு அவர் நமக்கு வணக்கம் சொல்கிறதாக நினைவு செஞ்சுக்கிட்டு அவருக்கு நமக்கு வணக்கம் சொல்லணும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்குற அளவுக்கு ஆடாமல் அசையாமல் பயமற்றவராக வச்சுக்கணும். ஃபுல் ஆத்ம உணர்வில் இருந்தால் பயப்பட மாட்டேங்க, கொஞ்சம் தேக உணர்வு வந்தாலும் பயம் வந்துடும் இல்லையா. தேகம் நினச்சாலும் ஐயோ என்ன ஆகிடுமோன்னு பயம் வந்துடும், ஆத்மா நினச்சேன்னா அழிவற்றும் அந்த பயம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், அதுதான் கர்மாதித்த நிலை. அப்படி உங்களுடைய நிலையை வச்சுக்கணும். கடைசி நேர காட்சியை பார்க்கறதுக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன், அப்படி இருக்கணும். ஆத்ம உணர்வு அடையிறதுக்கு கடினமாக இப்போ முயற்சி செய்யணும், உழைக்கணும். புது உலகத்தில் உயர்ந்த பதவியை அடையிறதுக்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்கணும், இதை வைத்து தான் அங்கே உயர்ந்த பதவி. தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையில் மணியாகணும். வரதானம், ஸ்தூல தேசம் மற்றும் உடலின் நினைவிலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம தேசத்தின் வேடம் அணிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, இன்றைய உலகத்தில் கடமை எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி வேடம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறே தாங்களும் எந்த நேரத்தில் எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அப்படியே வேடத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வப்போது சாக்காரத்திலும் அவ்வப்போது ஆக்காரத்திலும் இருங்கள். இப்படி பலமுகம் உடையவராகிவிட்டால் அனைத்து சுரூபங்களின் சுகங்களை அனுபவம் செய்யலாம். இது தன்னுடைய சொரூபமாகும். மற்றவர்களின் உடை பொருந்தலாம் அல்லது பொருந்தாமலும் இருக்கலாம், ஆனால் தங்களின் உடையை எளிதில் அணிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வரத்தை நடைமுறையில் பயிற்சியில் கொண்டு வந்தால் அவ்யுக்த சந்திப்பின் விசித்திர அனுபவத்தை செய்யலாம். ஆமாம், சூப்பரானதுப்பாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் பாபா கூடவே பேசுகிறேன், சூக்ஷ்மதனத்தில் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களாலையும் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டியூட்டி இல்லையா, அவங்க கடமை, போலீஸோடைய கடமை செய்யணும்னா போலீஸ் யூனிஃபார்ம் போடணும், வக்கீலோடைய கடமை செய்யணும்னா வக்கீல் யூனிஃபார்ம் போடணும், டாக்டர்னா டாக்டர் யூனிஃபார்ம், டிரைவர்னா டிரைவர் யூனிஃபார்ம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய காரியங்கள் இருக்குது இல்லையா, உலக நன்மை செய்யக்கூடியவர். ஸோ மேலிருந்து சூக்ஷ்மவாதனத்துக்கு சூக்ஷ்ம உடலில் போய் உலகத்துக்கே சக்தி கொடுக்குற காரியத்தை நீங்கள் செய்யணும், உடனே சூக்ஷ்ம உடல்ன்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, ஒலி உடலில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க.
இங்கே வந்து நீங்கள் ஒருத்தருக்கு சேவை செய்கிறீங்க அப்படின்னா உடனே சாகாரத்தில் ஆத்மாவாக இருக்கிறேன். அப்பயும் ஆத்மான்றது ஞாபகம் இருக்கணும், இங்கே இருந்தாலும் ஆத்மா தான், சாகார உடலில் இருந்தாலும் ஆத்மா தான், பரந்தாமத்துக்கு போனாலும் ஆத்மா தான். ஸோ இப்படி சாகாரத்துக்கு வாங்க, ஆகாரத்துக்கு போங்க, அல்லது பரந்தாமத்துக்கு கூட போங்க. ஸோ இப்படி அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டக் டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாத்திர பழக்கமுடையவராக ஆயிட்டீங்கன்னா எல்லா சொரூபத்துடைய சுகங்களையும் அனுபவம் செய்ய முடியும் இல்லையா. அன்பு சொரூபம், அமைதி சொரூபம் இப்படிலாம் ஆகிறோம் இல்லையா. ஸோ அதோடைய சுகம் உண்மையிலே எப்படி இருக்குன்னு அனுபவம் செய்ய முடியும். ஸோ டக் டக்குன்னு அதுவாகவே மாறிடணும். இங்கே ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க கையால், ஆனால் புத்தினால நான் பரந்த சூக்ஷ்ம உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா அங்கே இருந்து சக்தி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி அனுபவமாகும், அதே அனுபவமாகும், உடலில் இருக்கிற உணர்வே இருக்காது. ஸோ அந்த பயிற்சியை அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க ட்ரெஸ் தான் உங்களால் போட முடியாது, அது உங்கள் ட்ரெஸ், உங்களுடைய சூக்ஷ்ம உடல் தான், டக்குன்னு அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸுன்னா அது ஈஸியாக போட்டுக்க முடியுமே, ஏன் அது அந்த ட்ரெஸ்ஸு ஏன் அணிஞ்சிக்க மாட்டீங்க, ஏன் சூக்ஷ்ம உடலில் சூக்ஷ்ம வதனவாசியாக வர மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே இந்த வரம் உங்களுக்கு கொடுத்துட்டார் பாபா. மூன்று உலகத்துக்கும் அதிபதியாக இப்போ தான் நாம் இருக்கிறோம். நாம் நினச்சா அங்கேயும் போகலாம், பரந்தாமத்துக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும், சூக்ஷ்ம உடலில் சூக்ஷ்ம வதனத்திலையும் இருக்கலாம், சாக்கர உடலில் இங்கேயும் வரலாம், அல்லது இங்கேயே கூட சூக்ஷ்ம உடல்லையும் இருக்கலாம், ஒளி வெறும் ஆத்மாவாக கூட இருக்க முடியும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் நடைமுறையில் கொண்டுட்டு வந்தால் தான் பாபா பன்முகம் கொண்டவராக ஆகுங்க, பல சொரூபத்தின் சுகத்தை அடைங்க அப்படின்னு வரம் கொடுக்குறாரு பாருங்க. அதை நடைமுறையில் நீங்கள் கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் அவ்யுக்த சந்திப்பின், அதாவது அவ்யுக்த உடலில் பிரம்மபாபா இருக்கும், அவ்யுக்தம்னா சூக்ஷ்ம உடல் தான், வியக்தம்னா இந்த ஸ்தூல உடல். ஸோ அவ்யுக்த உடலில் பிரம்மபாபா இப்போ இருக்கிறாரு இல்லையா. ஸோ அவர் உடலில் சிவபாபா வர வச்சு நீங்கள் பேசலாம், அவர் கூடவே இருக்கிற அந்த அனுபவம் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆழமான ரகசியம் இல்லையா. அப்போ உங்களுக்கு தனிமையே ஃபீல் ஆகாது, சதா அவர் கூடவே இருப்பீங்க. அவர் கூட இருந்தால் என்ன பயம் இருக்குது இல்லையா. சரி, ஸ்லோகன், அனைவருக்கும் மரியாதை கொடுக்குறவங்க தான் மேம்பட்ட மனிதர், அதாவது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான மனிதராக அவங்க தான் ஆக முடியும். மரியாதை கொடுங்கள், அப்போ தான் மரியாதை கிடைக்கும். அப்படியே நேற்று சொன்னதுடைய கண்டினியூஷன் தான் இல்லையா. நேற்று என்ன சொன்னார், மதிப்பு கொடுத்தீங்கன்னா தான் மதிக்கப்படுவீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு அதே தான் சொல்கிறார், எல்லோருக்கும் யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதனால் மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நிறைய ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. அவசியம் ரிவிஷன் பண்ணுங்கள். பாபாவுடைய நினைவிலேயே சதா இருக்கிறதுக்கான முயற்சி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி. இந்த முரளி வர விஷயத்தை நிறைய பிரம்மகுமாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் இதை பயனடையட்டும். ஓம் சாந்தி.